ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு வேலை வந்துட்டு பாத்ரூம் அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அது ரெகுலராகவே கமெண்ட்ஸில் கேட்டிங்க, என்ன முடிக்கலையா முடிக்கலையான்னு. அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரெண்டு நாளாக நம்ம வீட்டில் வந்து வேலை நடந்துச்சு, பாத்ரூம் வேலை, அப்புறம் இந்த அம்மி கட்டுறது, வெளியில் வாசப்படி கட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நடந்துச்சு. அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் காமிக்க போகிறோம். ரெண்டு நாளாகவே மழையோடு கலந்தே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே தான் வேலை பார்க்குற மாதிரி நடந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அந்த மழை வர்றதுனாலே ஒரு அலமழப்பில் வீடியோ அப்போ எடுக்க முடியல. வேலை செஞ்சப்போ நம்ம வீட்டு வேலை வந்து இப்போது முடிய போகிற கட்டம்தான், இன்னும் இருக்கு கொஞ்சம். இருந்தாலும் முக்கியமாக பாத்ரூம் தான் எங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அது முடிஞ்சிச்சு. ரெண்டு நாளும் வேலை பார்த்தாங்க. ஏன்னா பாத்ரூம் வந்துட்டு ரெண்டுக்கும் இது வந்து அந்த சிங்கெலாம் வச்சு செட் பண்ணது, அப்புறம் அதுக்கு தளம் போட்டது, அப்புறம் செப்டி டேங்க்குக்கு அந்த குழாலாம் வச்சு கட்டினதுன்னு ரெண்டு நாள் வேலை நடந்துச்சு. அதுவும் இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணலை. அந்த மேலே அதெல்லாம் வச்சு கதவெல்லாம் நம்ம போடல. நம்ம வந்து சீட்டுக்கு போடுறதுக்கு டூர் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் கண்ணுக்குட்டியை அவுத்து தான் இருக்குதான் சீட்டு, அப்புறம் டோர் எல்லாமே வாங்கியிருந்தாச்சு. அது போடுறதுக்கான அந்த அவங்க தான் இன்னும் வரலை. ஏன்னா வேறு இடத்துல இங்கேயே மாட்டிக்கிட்டாங்களாம், வர முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள்னு நாங்கள் சொல்கிறப்ப நாளைக்கு நாளைக்குங்கிறாங்க. இன்றைக்கி இவங்க நேரையாக அவங்க கடைக்கு போயிட்டு வந்தாங்க. நாளைக்கு வரதான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா வெளி கேட்டு போடுறது, மேலே வந்துட்டு சீட்டு போடுறது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். டோர் போடுறதுக்கு அது இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லணுமா? அவங்களும் இந்த அம்மாங்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மழையில் சேரம் போட்டு கொத கொதன்னு இது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் காஞ்சிருக்கு லேசாக போட்டு. இந்த இடம்லாம் மண் அதிகமாக இருந்தது, நாங்கள் நடந்து பள்ளமாக ஆயிடுச்சு அப்படியே. ஓரளவு நேற்று வேலை முடிஞ்சிருச்சு, பாத்ரூம் வேலை முடிஞ்சிருச்சு, டோர் போட்டு சீட் போட்டால் முடிஞ்சிருச்சு நமக்கு வேலை. இந்த நம்ம வீட்டு ஓரத்தில் உள்ள பொருள் எல்லாமே இது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு தேவையான பொருள் தான். கொத்தனாருக்குள்ளது, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாமே வேலைக்கு தேவையான பொருள். வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னா அந்த பொருள் எல்லாமே நம்ம எடுத்துருவோம். அதனால இந்த ஓரத்துலேயே அப்படியே வச்சுருக்கோம். அதுதாங்கண்ணா அப்படி இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து நேற்று சிங்கு வச்சாச்சு, உள்ளற சிங்கு ஏற்கனவே வச்சுருந்தது, அதுக்குள்ளே பைப்பெல்லாம் நேற்று கொடுத்துட்டோம். ஆமாம், அப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் அம்மி கட்ட கட்டியாச்சு நேத்தி. ஆனால் டைம் ஆகிடுச்சு. அந்த கொத்தனார் தம்பி வந்து 7 மணி வரைக்குமே இருந்தாங்க, ஆனால் பூச முடியலை, டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால இன்னொரு நாளைக்கு நான் வந்து பூசி தரேன்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் கட்டி அம்மையெல்லாம் தூக்கி வச்சு எனக்கு அரைக்கிறதுக்கு ஹைட்டாக நல்லா நின்று நானே இவ்வளோ அரைச்சி பார்க்குற மாதிரிலாம் அளவு எடுத்து சூப்பராக அம்மி கட்டை கட்டியாச்சு. எனக்கு அம்மி கட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பூசிட்டு பெயிண்ட் இதே பிங்க் கலர் கொடுத்துட்டா இன்னும் அழகாக இருக்கும். வரன் இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையும் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது வீடியோவில் பேசவே பயமாக இருக்காமா? விஷயத்தை தான் ரொம்ப அதிகமாக நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அவர் விஷயத்தை சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். சீட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்து 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆள் தான் வரல. டெக்னீஷியன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்புறம் வந்து தின்ன கட்டணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. வெளியில் வெளியில் வந்து தின்ன கட்டினா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் அந்த தம்பிகிட்ட நேர்த்தி கேட்டு கட்ட முடியாதுன்ட்டாங்க. ஏன் எதுக்குன்னா, நம்மளோட கூரை வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கா, இந்த இடத்துல தின்ன மாதிரி கட்டினோம்னா உட்காந்து எந்திரிக்கிறப்ப அந்த கம்பு கொடுத்துருக்கு பார்த்திங்களா, அந்த கம்பு வந்து தலையில் இடிச்சிரும். அதனால வந்துட்டு அது மாதிரி கட்ட முடியாதாம்மா. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நம்ம புது மண், இப்போ தானே மண் அடித்து 2-3 மாதம்தான் ஆகுது, மண் வந்து செட் ஆகிறதுக்கே 6 மாதம் ஆகுமா. நம்ம போய் இதுவே கொஞ்சம் தூரத்துக்கு கட்டி கொடுத்தாங்க, இதுவே பாருங்கள் கீழே அப்படியே உள் வாங்குமாம்மா மண். அதனால தான் குட்டியை உண்டையாக கட்டி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு வந்துட்டு மண் விட்டு தான் கொஞ்சம் நல்லா இடலமாக போட்டுக்குவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஃபுல்லாக கேட்டோம். ஆனால் அது வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் இது இப்போ சேர் ரொம்ப ஊட்டுறதுனால உங்களுக்கு தற்சமயத்துக்கு இது போட்டு தரேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும், மண் செட் ஆகிட்டுனா நம்ம ஃபுல்லாக நம்ம நடக்கிற அந்த பாதையிலேருந்து கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய ஐடியா கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கார்டன் வைங்கக்கா, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், நிறைய ஐடியா கொடுக்குறீங்க. வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பொருள் வாங்கி 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு, நமக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்க வர நேரத்தில் நம்மக்கிட்ட பணம் இருக்க மாதிரி
பணம் இல்லாத மாதிரி ஆகுது. பணம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை இருக்கிறதுனால வர முடியாமல் போகுது. வீட்டு வேலையே நம்ம வந்து 10 நாள் 1 மாதத்தில் முடிச்சிடணும் ஒரு பிளான் போட்டே நம்ம பண்ண முடியாது போல். அது எப்படியே இழுத்துக்கிட்டே தான் வருது. எங்களுக்குமே வந்துட்டு கேட்டு போட்டு கொடுத்துட்டா நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சு, ஏன்னா தீபாவளியும் வந்துருச்சு, நம்ம மசாலா பொருள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. எப்படியே நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கேட்டு போட்டால் தான் நம்ம பொருள் எல்லாமே எடுத்து வைக்க முடியும். ஏன்னா நம்ம ஓப்பனாக இருக்கிறதுனால பொருள் எடுத்து நம்ம வைக்க முடியாது. ஏன்னா என்ன இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு அங்கே பெரிய வீட்டுக்கு போயிட்டு வருவோம், குளிக்கிறதுக்கு அங்கே தான் போவேன். அப்படி போகிறப்ப வந்து நம்ம திறந்து போட்டு போகிறோம். மசாலாலாம் இருக்கிறப்ப ஆடு மாடெல்லாம் இங்கே இப்போ நிறைய இருக்கிறதுனால நம்ம ஊர் சைடு ஆடெல்லாமே உள்ளே ஒடியாந்துருது. அதனால தான் நம்ம கேட்டு போட்டுக்கிட்டு எல்லாமே எடுத்து வைப்போம்னா அப்படியே பாக்ஸோடு அப்படியே நம்ம வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு வர்றாங்களா வந்து வேலை பாருங்க. இந்த ஆடு பார்த்துக்கிட்டே இருங்க, எதுவும் பண்ணாதீங்க. நேராக உள்ளே போகும் பாருங்களேன் பார்க்குது. இவன் தான் வந்துக்கிட்டு இருக்கான், வேறு யாரும் கிடையாது. அந்த சைடு திறந்து போட்டால் கொள்ள சைடுலேருந்து உள்ளே நேராக வந்துடுறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எதாவது அடிப்பு ஏதோ இது பண்ணுவோம் பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம பொருள் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இந்த 2 நாள் வேலை நடந்ததே பெருசாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வேலை பார்த்த தம்பி வந்துட்டு அவங்க இன்ஜினியர்கிட்ட வேலை பார்க்குறாங்களாம். இன்ஜினியர்கிட்ட வேலைக்கு போனால் ரெகுலராக அவங்கள்ட்டே வேலை இருக்கும். அதுலேருந்து பிச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது லீவ் சொல்லிவிட்டு நமக்கு வந்து பார்த்து கொடுக்கணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் 2-3 டைம் ஃபோன் அடித்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தம்பியும் வந்து இப்போ 2 நாளாக 2 நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வீடெல்லாம் கழுவி விடுறதுக்கு வந்துட்டு அந்த கழுவி விட்டால் வெளியில் தண்ணி வர்றதுக்கான அந்த ஓட்டை செட் பண்ணி எல்லாமே நேற்று முடிச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் இன்னும் வந்து அப்படி அப்படியே கசகசன்னு கிடக்கு. கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க வீடு கொஞ்சம் நீட் பண்ணுங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம நினைப்போம் ஒரு 10 நாளாக வீடு இது பண்ணி உடனே அசம்பிள் பண்ணிடலாம்னு. ஆனால் ரொம்ப சிரமம் தான். சின்ன கொஞ்சம் வீடு கொஞ்சம் சின்னது, பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால வந்து கேட்டு போட்டாச்சுன்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறத இது பண்ணி அதை நான் வீட்டுக்குள்ளே அடிக்கிற கொஞ்சம் தேவையில்லை. அதெல்லாம் தள்ளி போட்டு தூக்கி போடையும் மனசு இல்லை, எடுத்து வைக்க இடம் இல்லை. அப்படியே வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக. அந்த கேட்டு போட்டு முடிஞ்ச உடனே தான் எல்லாமே அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹோம் டோர் மாதிரி ஒன்று போடணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. அப்புறம் நம்ம அந்த பெஞ்செல்லாமே அங்கே பக்கத்தில் உள்ள அக்கா வீட்டில் வாங்கினதான். இப்போ இந்த பெஞ்செல்லாம் வந்து இப்போ அங்கே வந்து பாத்ரூம்ல வந்து அந்த மேலே ஏறி சீட்டு போறதுக்கு தேவைப்படும். அதுக்காக வச்சிருக்கோம். ஒரு சில பொருள் அப்படி இப்படி உங்களுக்கு வீடியோல பாக்குறப்ப கசகசன்னு இருக்கு. அது எல்லாமே இந்த வேலை முடிஞ்சிட்டுனா அந்த இடம் காலியாயிடும். அதுக்காக தான் வச்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பைப்பு இது வந்து என்ன எலக்ட்ரிஷன் ஒர்க் கொஞ்சம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த சைடு வந்துட்டா இது இங்க வாங்கிரமா. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, ஏங்க வீட்டை இவ்வளவு தள்ளி கட்டிருக்கீங்க, நீங்க வந்து அந்த ரோட்டை ஒட்டியே அங்கனே கட்டுனா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்ல, மலையில இது பண்றதுக்கு எல்லாம் ஈஸியா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. எதுக்கு இந்த ரோடு மாதிரி போட்டோம்னா, எங்கள் ரெண்டு பேருக்குமே சேமாக உள்ள ஆசை என்னென்னா வீடு இருக்கணும், அப்படியே ரெண்டு சைடும் கார்டன் மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் எல்லோரும் வந்துட்டு முன்னாடி வீடு கட்டிட்டு பின் சைடு தான் கொள்ளையாக வச்சுருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஆசை என்னென்னா வீடை வந்து நடுவுள்ள பின் தள்ளி கட்டிட்டு ரெண்டு சைடும் ரோடு ரெண்டு சைடுமே வந்து கார்டன் மாதிரி வச்சு, தென்னம்லாம் வரிசையாக வச்சு நிறைய கார்டன் மாதிரி வைக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அதுக்காக தான் இது வந்து மண்ணடிக்கிறப்பையே வந்து அடிக்கிறப்பே இப்படி தான் நாங்கள் அடித்தோம். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரா அப்படி வர்ற மாதிரி ரெண்டு பக்கமும் இட கிடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டு சென்ட்ரா வந்துடும், கம்பி வெளியெல்லாம் வச்சிட்டோம்னா ரெண்டு சைடும் கார்டன் மாதிரி வர்றப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு தான் அப்புறம் இன்னொருத்த கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ அளவு இடம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு அந்த வெளியிலேருந்து அந்த அக்கா வீட்டு அந்த பக்கத்து வீடு அக்கா அந்த ஒரு வரப்பு போதா அந்த வரப்பு வரைக்கும் நம்ம இடம் தான். இது எவ்வளவுனா 174 குழி மொத்தம். இது வந்து 174 குழி. இது வந்து இங்கே ஒரு வரப்பு போகுது பாருங்க. இதுலேருந்து உள்ளது இது ஒரு வயல், அது ஒரு வயல்,
நாங்கள் வந்துட்டு கரெக்டான வரப்போடு வச்சு மண்ணடிச்சுக்கிட்டோம். நம்ம வந்து ஏதாவது கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு ரெண்டு சைடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சென்றானோ உள்ள இடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு ரெண்டு சைடும் கேப் விட்டுக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து ரோடு அங்கிட்ட வந்து இன்னும் வேறவங்க வீடு இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் ரோடை தள்ளினோம்னா இன்னும் நமக்கு வழி இருக்காது. அதனால தான் அவங்க வீட்டு வேலியோடு வச்சு ரோடை போட்டுக்கிட்டு இங்கிட்டங்கிட்டும் அப்படி ஒதுக்குற மாதிரி வச்சுருக்கோம். அதுதான் இது எங்களுக்கு ஆசை. நம்ம வந்து ஆசைப்பட்டதை நம்ம அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் தானே. அதனால தான் இப்படி வீட்டை வந்து பின்னாடி நம்ம கட்டியிருக்கோம். நிறைய பேரே என்னது என்ன பின்தள்ளிய மனையா அதெல்லாம் சொன்னாங்க, பின்னோக்கி மனையா, பின்னோக்கி மனையா சொன்னாங்க, எதோ சொன்னாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு இப்படிதான் வேணும்னு பின்னாடி இடம் கிடக்குதான். பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழியும் செடி வைக்கணும். பின்னாடி செடியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நம்ம ஃபியூச்சர்ல ஆடு மாடு வளர்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தா ஒரு மாட்டு கொட்டாயி வரவு எடுக்கிறது போறது எல்லாமே நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த இருக்கு, இந்த வரப்போட உங்ககிட்ட உள்ளது இது, நம்ம இங்கிட்ட ஏதாவது வச்சுக்கலாம். ஆமாம், எல்லாமே கார்டனாக வர்றதுதான், எல்லாமே துக்கணுன்னா வந்து வீடுக்கு வீட்டு அளவுக்கு வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே துத்துருக்குறோம். இதை வந்து இன்னும் வந்து மண் அடித்து நம்ம துக்கணும். நம்ம இதுதான் எங்கள் வீட்டோட அப்டேட். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டது இப்போ எங்கள் வீட்டோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் என்னென்னா, ரொம்ப அதிகமாக வள வளன்னு பேசுகிறீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா அந்த வீடியோவுக்கு அதுக்கு அந்த இதுக்கு தேவையானதை நான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் பேசாமல் அமைதியாக ஒரு காலை ரொட்டின்னு ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தோம், அதில் எல்லோரும் அவ்வளோக்கா நீங்கள் பேசுனா தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், வேணால் கொஞ்சம் குறைக்கிறேன், ஆனால் தேவையானதை தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லை இப்போ எல்லோரும் என்ன, இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம் அதை பார்க்கல, இப்போ பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து இயற்கை சீனாக அதிகமாக காட்டணும், அதுதான் எல்லாம் விரும்புகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக காமிப்போம். அப்புறம் நேத்தி ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் முந்தரால் நம்ம மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா, நைட்டில் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம ஒரே மாதிரி தான் இருக்குது, எதுக்கு இவங்களுக்கு இதை பிடிக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். நானும் இவங்களும் பேசிக்கிட்டோம், ஏன்னா நம்ம வீடு நம்ம கிராமம் சேர்ந்து நமக்கு இது பெருசாக தெரில, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக தெரியுது ஏன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், அவங்க சென்னையில் இருக்காங்களாம், இது வரைக்கும் அவங்க கிராமத்துக்கு போனதே இல்லை, ஆமாம் அப்படியே இருக்காங்க. அதனால எங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்காமலா, நிறைய நீங்கள் வந்து குக்கிங் இது மாதிரியெல்லாம் கூட எங்களுக்கு செஞ்சு காமிக்க வேணாம், அந்த இயற்கையாக இதை காமிக்கிறது, இந்த நடந்துக்கிட்டு சூ மாதிரி அந்த சேத்துல நடந்தது அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்ததில்லை படங்களில், இது மாதிரி பார்த்துட்டு நம்ம வீடியோ இப்படி காமிக்கிறப்போ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கண்டென்ட் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருப்போம். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு கேட்டு போட வந்தால் அவங்கள நம்ம நாளைக்கு வீடியோ எடுத்து கேட்குறோம், நீங்கள் எல்லோரும் கேளுங்க, நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன் ஏன் லேட்டுன்னு அவங்களே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இத்தனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம பேச சொல்லுவோம். இதுலயே சிக்கியதே, நம்ம வீட்டுல இப்ப ஆடு வாங்குறது, ஆடு வாங்குவோம், சுத்தி சுத்தி வருதுல்ல, சுத்தி சுத்தி வருதுல, எதுவுமே இது ஆகுது. ஆமா ஆமா, சுத்திக்கிட்டதுனாலதான் மேயாம கத்திருந்துருக்கு, அதுங்க மேயுது. அப்புறம் எங்க ஊர்ல வந்துட்டு தெளிப்பு தான், தெளிப்பு தெளிச்சு நாத்து வளர்ந்து களைக்கொல்லி மருந்து அடிப்பாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் களை எடுத்தாச்சு எங்க ஊர் சைடு, களை எடுத்துட்டு உரம்லாம் கொடுத்துட்டாங்க. இப்பயே தெரிஞ்சிடும் ஒரு ஒருத்தருக்கு நல்லா வந்து நெல் வந்து நல்லா பயிர் வந்து இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு, நல்லா விதைய அந்த வத நெல் வந்து நல்லா வளைஞ்சிருக்கு, நல்லா முளைச்சி வரல அப்படிங்கிறதெல்லாம் இப்போயே தெரிஞ்சிடும். இந்த இருக்க ஒரு அக்கா, இது வந்து நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வீட்டு வயல் தான். இவங்களுக்கு இந்த ஒரு சில இடத்துல பள்ள பழமாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த விதை வந்து நெல் விதை வந்து முளைக்காமல் போனது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிவிடுவாங்க, நாற்று வாங்கி அதில் கலப்பிச்சு விட்ருவாங்க. நாற்று வெளியில் வாங்க முடிஞ்சால் வாங்குவாங்க, அப்படி இல்லைனா நம்ம தெளி தெளிக்கிறோமா ஒரு சில இடத்துல கொஞ்சம் அடர்த்தியாக முளைச்சிருக்கும், அதையெல்லாம் பிடுங்கி எந்தெந்த கேப்பில் இருக்கோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிவிடுவாங்க. இப்போ பண்ணி விட்டோம்னா சமமாக வளர்ந்து வந்துடும் பயிர்.
இப்போதைக்கு எங்கள் ஊரில் பயிர் இந்த சைஸில் தான் இருக்குது. ஃபுல்லாக எங்கள் ஊரில் இப்போ களை இந்த இடம் இந்த சை இந்த பக்கம் ஃபுல்லாக களை எடுத்தாச்சு. களை எடுத்து எல்லாம் உரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சும்மா வருது வரமாட்டேதா அம்மா. அப்புறம் வந்து இன்றைக்கி மதிய சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னா சாப்பாடு வடிச்சிட்டேன். அப்புறம் சுரைக்காய் வேக வச்சுருக்கேன். சுரைக்காய் வேக வச்சுருக்கேன், நான் தாளிக்கலை. வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான பொருள்லாம். நைட்டு வந்துட்டு ஆன்னு இழுக்கிறேன். சில டயத்தில் சரளமாக மூச்சு விடாமல் பேசிடுறேன், ஒரு சில நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியல. அங்கே நம்ம பெரிய வீட்லேருந்து நண்டு குழம்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அக்கா, அது கொஞ்சம் இருக்கா? சரி கூட்டு மட்டும் சுரக்கா. பெரிய வீடுன்னு என்னன்னு கேட்டிருந்தாங்களே? பெரிய வீடுனா எங்கள் வீடு தான், எங்கள் வீடு பெரிய வீடு தானே. இந்த வீடு சின்ன வீடு, அது பெரிய வீடு, அதனால் எங்கள் பெரிய வீடுன்னு சொல்லிட்டோம். அது நல்லா இருந்தது எங்களுக்கு. ஒரு நாள் நான் எதிர்த்தியாக தான் சொன்னேன் அவன் பெரிய வீடுன்னு. மறுநாள்லேருந்து நாங்களே பேசிட்டு பெரிய வீடுங்கிறப்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கள் பெரிய வீடு, இது எங்கள் சின்ன வீடு, அதனால அது பெரிய வீடுன்னு சொல்லியாச்சு. அங்கே இருந்து அக்கா வயல் நண்டு குழம்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது குழம்பு கொஞ்சம் வாளியில் இருக்குது, அதனால் சுரக்கா மட்டும் பொரியல் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். இங்கே இருங்க, நான் வந்து கூட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுரக்கா கூட்டு வைப்போன்னு சொல்லி. இது வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவில் கொடுக்குற வறுத்து உடைச்ச பச்சை பயிர். அதுதான் இது பாசி பருப்பாக நம்ம பயன்படுத்தினால. நான் அந்த கூட்டுக்காக வேக வச்சுருந்தேன். வேக வைக்கும் பொழுது நல்லா ஒரு வாசம் வரும், அந்த பயிர் வேகிறப்ப ஒரு வாசனை வருமா? வாசம் வந்த உடனே அம்மளும் இதை வந்து எனக்கு சர்க்கரை தேங்காய் போட்டு தனியாக கொடுத்துரு சாப்பிட, இது சுரக்காவுக்கு வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுத்து வச்சுருக்கனால வேக வச்சாச்சு. இவங்களுக்கு வந்து இதில் சர்க்கரை தேங்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்ட்டு மூடி வச்சுட்டு இப்போ பருப்பு இல்லாமலே தான் சுரக்காவை தாளித்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் என் வீட்டு இன்றைக்கி மதிய சமையல். அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டரே நம்ம சரியாக எடுக்காமல் தான் இருந்தோம் மசாலா இது பண்ணாதனால. ஆனால் ஒரு சில ஆர்டரும் ரொம்ப முக்கியமாக நம்மள்கிட்ட ரொம்ப தவிர்க்க முடியலை. அதனால் ரொம்ப பார்சல் இல்லை, ஒரு 8 பார்சல் தான் இன்றைக்கி இருக்குது. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஈவினிங் வந்து நம்ம மலார்குடி போகிறோம். வெளிநாட்டு பார்சல் வேற இருக்கு, ஏன்னா அவங்கலாம் இப்ப ஊருக்கு வந்துட்டு அடுத்த வாரத்துல ரிட்டர்ன் வெளிநாடு போறவங்க உள்ள பார்சல் மட்டும்தான் இப்ப எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்னு இப்ப சொல்ல முடியாது, அதனால அந்த ஆர்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம ஈவினிங் மன்னார்குடி போயிட்டு வரணும். இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பார்சல் கட்டல்ஸ்லாம் எழுதி, ஏன்னா ஒவ்வொரு அட்டை பாக்ஸ்லேயும் பொருள் இது பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும். முதல்ல நான் அந்த 8 பார்சலில் உள்ள பொருள் என்னென்ன தேவைன்னு ஒரு தனி பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்றா நான் எடுக்கணும். பொருள் எங்கிட்ட எடுத்து நடு வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ. இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய். அப்புறம் வந்து இது முந்தா நாள் நேத்தியும் கொத்தனார் வந்தாங்க. முந்தா நாள் வேலைக்கு வந்தப்போ தம்பி பக்கத்து வீட்டு தம்பி வந்தானே, அவன் கொஞ்சம் நேரம் எடுத்தான் அந்த வேலை செய்கிற வீடியோ. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வருவோம்மா, 5 நிமிஷத்து வீடியோ இருக்குது, அதுவும் இந்த வீடியோட ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுவோம். அவனுக்கு தான் 2-3 வருஷமா இருந்துட்டு இருக்கான். இருக்கு
எத்தனை எங்க இருக்கும் தள்ளிடாது எத்தனை உடனே சரி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா.